Hi, I am Swastik from SRT Study Circle Group, PGTRV Computer Instructor, Unit 10, Communication and Network Concepts, Network Devices, Ethernet Card, அதாம் பார்த்திருக்கிறோம் போனம். எக்கனவே Ethernet Card, அப்படினா என்ன சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம் போனம் லாஸ்ட் வீடியோவில் இன்னைக்கு நம்ம Ethernet Cable Color Coding Technique, அது பார்க்க போகிறோம். There are three type of wiring technique to construct the Ethernet Cable. So, மூணு டைப் இருக்கு. It is also known as Color Coding Technique. ஸோ இது கலர் கோடிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன அப்படின்னா, ஸ்ட்ரைட் த்ரோ ஒயரிங், கிராஸ் ஓவர் ஒயரிங், ரோல் ஓவர் ஒயரிங். ஸ்ட்ரைட் த்ரோ ஒயரிங், கிராஸ் ஓவர் ஒயரிங், ரோல் ஓவர் ஒயரிங், மொத்தம் மூணு இருக்குது. ஈத்தர்நெட் கேபிள் கலர் கோடிங் டெக்னிக் மூணு இருக்குது. ஒன்று ஸ்ட்ரைட் த்ரோ ஒயரிங். ஸ்ட்ரைட் த்ரோ ஒயரிங்னா என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். இன் ஜென்ரல் த ஈத்தர்நெட் கேபிள்ஸ் யூஸ்டு ஃபார் ஈத்தர்நெட் கனெக்ஷன்ஸ் ஆர் ஸ்ட்ரைட் த்ரோ கேபிள்ஸ். ஸோ ஜென்ரலாக ஈத்தர்நெட் கேபிள் வந்து ஈத்தர்நெட் கனெக்ஷனுக்கு ஸ்ட்ரைட் த்ரோ கேபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. தீஸ் கேபிள் வயர்ஸ் ஆர் இன் த சேம் சீக்வன்ஸ் அட் போத் எண்ட்ஸ் ஆஃப் த கேபிள், விச் மீன்ஸ் தட் பின் ஒன் ஆஃப் த பிளக் ஆன் ஒன் எண்ட் ஈஸ் கனெக்டட் டு பின் ஒன் ஆஃப் த பிளக் ஆன் தி அதர் எண்ட் ஃபார் போத் ஸ்டாண்டர்ட் T568A அண்ட் T568B. ஸோ கேபிள் ஒயர்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சேம் சீக்வன்ஸ், இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, சேம் சீக்வன்ஸ், ரெண்டு பக்கமும் ஒயர்னுடைய ரெண்டு பக்கமும் கேபிளை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க சேம் சீக்வன்ஸில், ஒரே லைனில். அதாவது பின் ஒன்னை வந்து அடுத்த சைடில் இருக்கக்கூடிய பின் ஒன்னில் கனெக்ட் பண்ணுவாங்க. மொத்தம் எட்டு பின் இருக்குது இதில், ஞாபகம் வச்சுக்கோங்க, மொத்தம் எட்டு பின்னு. அதாவது T568A இருக்கிறது அடுத்த சைடில் இருக்கக்கூடிய T568B கனெக்ட் பண்ணுவாங்க. த ஸ்ட்ரைட் த்ரோ ஒயரிங் கேபிள்ஸ் ஆர் மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார் கனெக்டிங் PC, NIC கார்டு டு எ ஹப். இந்த ஸ்ட்ரைட் த்ரோ ஒயரிங் இது எதுக்கு எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, இதனுடைய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் கம்ப்யூட்டரையும் ஹப்பையும் அல்லது NIC ஹப்பையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. This is a simple physical connection used in printers, computers and other network interface. Printer, computer, other network interface எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பின்னை ஃபஸ்ட்டு பின்னோட கனெக்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி எட்டு பின்னையும் நேராக அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதான் வந்து ஸ்ட்ரைட் த்ரோ ஒயரிங் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். கிராஸ் ஓவர் ஒயரிங் ரெண்டாவது. கிராஸ் ஓவர் ஒயரிங், இஃப் யூ ரெக்வயர் ஏ கேபிள் டு கனெக்ட் டூ கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஈத்தர்நெட் டிவைசஸ் டைரக்ட்லி together without a hub, then you will need to use a crossover cable instead. So, crossover wiring எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரெண்டு கம்ப்யூட்டரு அல்லது ஒரு கம்ப்யூட்டர் ஈத்தர்நெட் டிவைசஸ் டைரெக்டாக கனெக்ட் பண்ணணும், ஹப்பு தேவையில்லை, ஹப்பு இல்லாமல் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல crossover wiringை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Then the pairs, அதாவது TX and RX lines will be crossed. ஒரு பக்கம் இருக்கக்கூடிய பின்னு இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய பின்னு கிராஸில் கனெக்ட் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா, விச் மீன்ஸ் பின் ஒன் அண்ட் டூ ஆஃப் த பிளக் ஆன் ஒன் எண்ட் ஆர் கனெக்டட் வித் பின் 3 and 6 ஆஃப் த பிளக் ஆன் அதர் எண்ட் அண்டு வைஸ் வெர்சா. ஒரு பக்கம் இருக்கக்கூடிய பின்னு ஒன்னையும் டூயையும் அடுத்த பக்கம் இருக்கக்கூடிய பின்னு 3லேயும் 6லேயும் கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் வைஸ் வெர்சா, 3, 6, 2 பின் 1, 2 அப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ 1, 2, 2, 3, 6 அப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறோம். த ஈஸியஸ்ட் வே டு மேக் ஏ கிராஸ் ஓவர் கேபிள் யூஸ் டு மேக் 1 and 2, அதாவது T568A கலர் கோடிங் அண்ட் தி அதர் எண்ட் டு T568B. ரொம்ப ஈஸியான ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கலர் கொடுத்து வச்சுருக்கிறாங்க அந்த ஒயருக்கு. T568A ஒயரை T568B ஒயரோட கனெக்ட் பண்ணுறாங்க அதர் சைடு, கலர் கோடிங்கை யூஸ் பண்ணி. Another way to make the cable is to remember the color coding used in this type. Color coding ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இன்னொரு வே, ஈஸியஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, green set of wires at one end are connected with the orange set of wires. ஸோ green set of wires அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆரஞ்சு செட் ஆஃப் ஒயர்ஸோட கனெக்ட் பண்ணிடுறாங்க. அண்டு வைஸ் வெர்சா, ஸ்பெசிஃபிக்கலி கனெக்ட் த சாலிட் கிரீன் வித் தி சாலிட் ஆரஞ்சு அண்டு கனெக்ட் த கிரீன் ஒயிட் வித் தி ஆரஞ்சு ஒயிட்டு. பாருங்கள் இப்படி கிராஸில் ஒன்னை தூக்கின்னு போயிட்டு 3லேயும் 2 எடுத்துன்னு போயிட்டு 6லேயும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 3 1 ஓடையும் 6 2 ஓடையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க.
கலரையும் பாருங்க, கலர் கோடிங்கும் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒயிட் அண்டு கிரீன் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ 8 பின்னும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரோல் ஓவர் வயரிங், 3வது ரோல் ஓவர் வயரிங். ரோல் ஓவர் கேபிள் இஸ் ஏ டைப் ஆஃப் நல் மாடம் கேபிள். நல் மாடம் கேபிளுக்கு எடுத்துக்காட்டு ரோல் ஓவர் வயரிங். தட் ஈஸ் ஆஃபன் யூஸ் டு கனெக்ட் எ டிவைஸ் கன்சோல் போர்ட் டு மேக் ப்ரோக்ராமிங் சேஞ்சஸ் டு த டிவைஸ். ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரோல் ஓவர் வயரிங்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல் மாடம் கேபிளுக்கு எடுத்துக்காட்டு, ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடம் ரோல் ஓவர் வயரிங். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. த ரோல் ஓவர் வயரிங் ஹாவ் ஆப்போசிட் பின் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஆல் த கேபிள்ஸ் ஆர் ரோல்டு ஓவர் டு டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா இந்த ரோல் ஓவர் கேபிள் த கலர்டு ஒயர்ஸ் ஆர் ரிவர்ஸ் ஆன் அதர் எண்டு. ரிவர்ஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா த பின்ஸ் ஆன் ஒன் எண்ட் ஆர் கனெக்டட் வித் அதர் எண்ட் இன் ரிவர்ஸ் ஆர்டர். அதாவது 1வது பின்னை 8வது பின்னையும் 2, 7, 3, 6, 4, 5, 5, 4, 6, 3, 7, 2, 8, 1 அந்த மாதிரி ரிவர்ஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பின்ன த கலர்டு ஒயர்ஸ் ஆர் ரிவர்ஸ் ஆன் அதர் எண்டு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோல் ஓவர் கேபிள் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் யோஸ்ட் கேபிள் ஆர் கன்சோல் கேபிள். யோஸ்ட் கேபிள்னு சொல்லலாம், கன்சோல் கேபிள்னு சொல்லலாம். ரோல் ஓவர் கேபிளை ரோல் ஓவர் கேபிளை யோஸ்ட் கேபிள் ஆர் கன்சோல் கேபிள் அப்படின்னு சொல்லலாம். இட் ஈஸ் டிபிக்கலி ஃப்ளாட் அண்டு லைட் ப்ளூ கலர். ஸோ ஃப்ளாட்டாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. லைட் ப்ளூ கலரில் இருக்கும், லைட் ப்ளூ கலர். To distinguish it from other type of network cabling. So, இதான் வந்து ரோல் ஓவர் வயரிங். ஒன்று வந்து 8 2, 7 அந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. These three arrangements are used to perform an interface change. But all the three arrangements transmits the data at the same speed only. Different interface-க்காக தான் இந்த த்ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களே தவிர டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறது எல்லாமே சேம் ஸ்பீடு தான், எந்த மாற்றமும் கிடையாது. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது இந்த ஈதர்நெட் கேபிள்ஸினுடைய டைப்பை அப்படின்னா, ஸ்ட்ரைட் த்ரோ அப்படின்ற ஒயர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, த கலர்டு ஒயர்ஸ் ஆர் இன் தி சேம் சீக்வன்ஸ் அட்டு போத் எண்ட்ஸ் ஆஃப் த கேபிள். சேம் சீக்வன்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, சேம் சீக்வன்ஸ் அப்படின்னு வந்தால் ஸ்ட்ரைட் த்ரோ ஒயர். அடுத்தது கிராஸ் ஓவர், த ஃபஸ்ட் கலர்டு ஒயர் அட் ஒன் எண்ட் ஆஃப் த கேபிள் இஸ் த தேர்டு கலர் ஒயர் அட் தி அதர் எண்ட் ஆஃப் த கேபிள். ஸோ ஃபஸ்ட்டு தேர்டு அப்படின்னு வந்தால் கிராஸ் ஓவர். 3, ரோல் ஓவர், த கலர்டு ஒயர்ஸ் ஆர் இன் தி ஆப்போசிட் சீக்வன்ஸ் அட் எய்தர் எண்ட் ஆஃப் த கேபிள். கலர்டு ஒயர் வந்து ஆப்போசிட் சைடில் கனெக்ட் பண்ணியிருந்தால் அது வந்து ரோல் ஓவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு வீடியோ ஈதர்நெட் சம்மந்தமாக பார்த்துருக்குறோம். லாஸ்ட் வீடியோ ஒன்று, இது ஒன்று உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈதர்நெட் சம்மந்தமாக எந்த குவஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றது கிளிக் பண்ணுங்கள். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம், அதை அடைஞ்சி தருவோம். நன்றி.